என என்றும் ஆட்கொண்டிருக்கும் எம்பெருமான் திருச்செந்தூர் வேலவன் பாதம் வணங்கி கேப்டன் டிவி இணையர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து ஜோதிடமும் பிரபஞ்சமும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாம் பதிவுகளை பார்த்து வருகின்றோம் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி நாம் உயிர் வாழ்வதற்கு நெருப்பு நிற நீர் நிலம் காற்று ஆகாயம் என்ற ஐந்து விஷயங்கள் அவசியமோ அதேபோல் தான் ஜோதிடம் சொல்வதற்கும் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களும் மிக மிக அவசியம் இதை சரியாக கடைபிடித்தீரானால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியும் அந்த வகையில் நாம் இன்று காண இருப்பது என்னவென்றால் சுக்கிர பகவானுடைய காரகத்துவங்கள் சுக்கிர பகவானுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை நாம் இன்று முழுமையாக ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் அறிய இருக்கின்றோம் பொதுவாக சுக்கிரன் என்றால் யார் என்றால் அவர் ஒரு களத்திர காரகன் திருமணத்தை வழங்குபவர் சுக்கிர பகவான் தான் போல சுக்கிரன் என்றால் துணிமணிகள் துணிமணிகள் சார்ந்த தொழில் அல்லது வேலை செய்பவர்களுக்கு சுக்கிரன் தான் அங்க அங்கம் வகிக்கின்றார் போல் சுக்கிரன் என்றால் புது வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பது போல் புதிய ஃப்ளாட் சார்ந்த விஷயங்கள் வீடுகளில் ஃப்ளாட் சார்ந்த விஷயங்கள் அமைத்துக்கொள்வது இவை அனைத்தும் சுக்கர பகவானுடைய காரகத்துவங்கள் தான் போல் சுக்கிரன் என்றால் ஸ்வீட் ஸ்வீட் கடை வைப்பது இவை போன்ற அனைத்தும் சுக்கர பகவானுடைய காரகத்துவத்தில் தான் வரும் அப்பொழுது இந்த சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்களை நாம் செய்கின்றோம் என்றால் ஜாதகத்தில் சுக்கிரன் நலமாக இருக்கின்றாரா என்று பார்க்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது யாருக்கெல்லாம் ஆதாயம் யாருக்கெல்லாம் நஷ்டம் போன்ற விஷயங்களையும் நாம் இன்று காண இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலில் மேஷ லக்னம் ராசி பொதுவாக மேஷ லக்னம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரண்டாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக வருவார் இரண்டாம் வீடும் ஏழாம் வீடும் சுக்கிர பகவானுடைய வீடு அப்பொழுது அந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவு பெறாமல் இருந்தால் அல்லது பாதகஸ்தானத்தில் மறைவு பெறாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன இந்த சுக்கிர பகவானின் காரகத்துவங்கள் மிக்க இந்த தொழில் வேலையை செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் நல்ல தனவிருத்திகளும் மனைவியுடைய உதவியும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் சுக்கிர சுக்கிரபகவான் ஒருவேளை ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து பாதகஸ்தானத்தில் சென்று விட்டால் அதை செய்கின்ற பொழுது குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் மனைவி வகையில் பிரச்சனைகளும் தன பிரச்சனைகளும் ஏற்படும் இதை ஒவ்வொருவரும் மேஷ மேசலக்ன மேசராசிக்காரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ரிஷபலக்கணம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையில் லக்னத்திற்கும் ராசிக்கும் அதிபதியாகவே சுக்கர பகவான் வருகின்ற காரணத்தினாலும் அவரே ஆறாம் அதிபதி என்கின்ற காரணத்தினாலும் முக்கியமாக வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமானது நிச்சயமாக உண்டு எடுத்த செயலில் அனைத்திலும் வெற்றி பெறலாம் ஆனால் சுக்கிரபகவான் பகவான் நலமாக இருக்க வேண்டும் அவர் ஆறு எட்டு பனிரெண்டிலோ மூன்றாம் இடத்திலோ மறைவு பெறாமல் இருந்தால் கண்டிப்பாக யோகம் உண்டு ஒருவேளை மறைவு பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அதை செய்கின்ற பொழுது மிக கடுமையான அவர்கள் எந்த செயலை செய்தாலும் மிக கடுமையான தோஷங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக தொழில் செய்பவராக இருந்தால் ஒருவேளை ரிஷப ரிஷபராசியில் பிறந்து சுக்கிரபகவான் பகவான் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டிலோ அல்லது பாதகஸ்தானத்திலோ மறைந்து பெற்றிருந்தாலும் கூட நமக்கு நல்ல ஸ்தானங்களில் இருக்கும்போது ஒரு தொழில் செய்பவராக இருந்தால் மிக ஒரு சிறப்பான பலன் வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவர்களும் அந்த சுக்கரன் சார்ந்த தொழில்களை செய்கின்ற பொழுது தொழிலில் ஒரு சிறு கடனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்ததாக மிதன லக்னம் மிதனராசி மிதன லக்னம் மிதனராசியை பொறுத்தவரையில் சுக்கிர பகவான் ஐந்தாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக வருகின்றார் பொதுவாக ஐந்தாம் இடம் என்ற ஒரு சுபத்துவம் இருக்கின்ற காரணத்தினால் பொதுவாக மிதன லக்னம் மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த சுக்கிர பகவான் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது அதே போல பாதகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அவை இருந்தால் என்ன நடக்கும் என்றால் குழந்தைகள் வகையில் பாதிப்பு குழந்தைகள் வகையில் அவமானங்கள் குழந்தைகளுடைய அவ அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுவது போன்ற விஷயங்கள் இயற்கையாக நடக்கும் அப்பொழுது ஒருவேளை சுக்கரன் மறைந்து விட்டால் இந்த சுக்கரன் சார்ந்த தொழில்களை செய்யாதீர்கள் அதுவும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சுக்கர பகவான் மறைவு பெறாமல் நல்ல ஸ்தானங்களில் இருக்கின்ற பொழுது தன் சொந்த வீரை விட்டு ஒரு நானூறு கிலோமீட்டர் தாண்டி இடங்களில் இதை செய்தீர்களானால் இன்னும் அதிகமான பலன்களை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கலாம் அடுத்ததாக கடக கடகராசி கடகலக்கணம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுக்கிரன்தான் பாதக அதிபதியாக வருவார் அப்பொழுது சுக்கிரன் சார்ந்த தொழில்களை செய்கின்ற பொழுது இந்த சுக்கிர பகவான் மறைவு பெற்றிருந்தால் மட்டுமே ராஜயோகத்தை செய்வாரோ தவிர பலமாக இருந்தால் பாதிப்பை அதிகமாக கொடுத்து விடுவார் அப்பொழுது கடகலக்னம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் நான் அந்த சுக்கிரனுடைய அந்த காரகத்துவம் சார்ந்த விஷயங்களை தொழில்களை நீங்கள் செய்கின்ற பொழுது அதாவது கடகலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் நீசம் பெற்றோ எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலோ கண்டிப்பாக நல்ல ராஜயோகங்களே அந்த தொழிலை செய்வதன் மூலமாக கிடைக்கும் முக்கியமாக இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைவீர்கள் மாறாக சுக்கரன் வலிமை பெற்றுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக பிரச்சனைகளும் நம்முடைய கையிருப்பு கரைவதற்கான சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படும் அடுத்தபடியாக சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரர்களைப் பொறுத்தவரையில் மூன்றாம் வீடும் பத்தாம் வீடும் சுக்கர பகவானுடைய வீடு அப்பொழுது சுக்கர பகவானை பொறுத்தவரையில் அவர் பொதுவாகவே ஆறு எட்டு பன்னிரெண்டு மூன்றாம் இடத்தில் மறைவு பெறுவது நீச ராசியில் செஞ்சரிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பு கிடையாது அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொதுவாக அந்த சுக்கர பகவான் நல்ல ஸ்தானங்களில் உதாரணமாக லக்னம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதே போல் ஏழாம் இடம் அதற்கடுத்தபடியாக பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஸ்தானங்களில் நன்றாக இருக்கும் பொழுது அவர் அந்த சுக்கரன் சார்ந்த சொல்லுகளை செய்கின்ற பொழுது நல்ல அவருடைய முயற்சிக்கும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் மாறாக மறைந்துவிட்டால் அது சார்ந்த விஷயங்களே நஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அடுத்ததாக ராசி கன்னியா லக்கணக்காரர்கள் பொதுவாக ராசி கன்னியா லக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் இரண்டாம் வீடும் ஒன்பதாம் வீடும் சுக்கிர பகவானுடைய வீடு அப்பொழுது கன்னியா லக்னம் கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுக்கிர பகவான் நல்ல பலத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும் முக்கியமாக நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க வேண்டும் அதாவது மறைவு பெறாமல் மூன்றாறு எட்டு பன்னிரெண்டில் மறைவுபடாமல் அதே பாதக ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தால் கட்டாயமாக அந்த தொழில் வேலையைச் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் ஜாதகர் நிச்சயமாக அடைய முடியும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் துலா லக்னம் ராசி முக்கியமாக லக்னத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் துலா லக்னம் துலாராசி துலா லக்னம் துலாராசியை பொறுத்தவரையில் துலா லக்னம் என்பது பகவானுடைய லக்னம் அப்பொழுது லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் பகவானாக அமைகின்றார் அப்பொழுது பொதுவாக லக்னம் என்ற ஒரு சுபத்துவம் இருக்கின்ற காரணத்தினால் கட்டாயமாக அந்த பகவான் பலத்தோடு இருக்க வேண்டும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மூன்றாம் இடத்தில் மறைவு பெறாமல் பலத்துடன் இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழில்களை செய்வதன் மூலமாக யோகம் ஏற்படும் இருப்பினும் கூட எட்டாம் அதிபதியாக இந்த சுக்கிர பகவான் வருவதால் பொதுவாகவே நீங்கள் ஊனமுற்றவர்களுக்கோ அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கோ சிறு உதவிகள் செய்து வந்தால் சுக்கரன் நலமுடன் இருந்தாலும் இந்த உதவிகளையும் செய்யும் போது நன்மைகள் ஏற்படும் மாறாக சுக்கரன் மறைந்து விட்டால் ஜாதகத்தில் மறைந்து விட்டால் அவர் என்னதான் முயற்சி எடுத்தாலும் என்ன செயல்களை செய்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவது என்பது கடினமாக இருக்கும் அடுத்தபடியாக விருச்சிகலக்கணம் விருச்சிக லக்கணத்தை பொறுத்தவரையில் விருச்சிகலக்கணத்திற்கு சுக்கிர பகவான் ஏழாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் உடையவராக வருவார் பொத்தம் பொதுவாகவே விருச்சிகலக்கணத்திற்கென்று நாம் பலன் உரைக்கின்ற பொழுது விருச்சிகலக்கணக்காரர்கள் திருமணத்திற்கு பிறகு தன் மனைவியுடன் தன் சொந்த ஊரை விட்டு ஒரு நானூறு கிலோமீட்டர் அல்லது தாண்டிய இடங்கள் அல்லது வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருப்பது சிறப்பு அப்படி இருந்து சுக்கர பகவான் வலிமை பெற்றிருந்தால் இந்த சுக்கரனுடைய காரகத்துவம் சார்ந்த தொழில்களை செய்வதும் போது கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும் மாறாக அந்த சுக்கரபகவான் வலிமை இழந்து மூன்று எட்டு பன்னிரெண்டில் வலிமை இழந்து இருக்கின்ற பட்சத்தில் அந்த சுக்கரனுடைய தொழில்களை செய்தீர்களானால் மிக கடுமையான பிரச்சனைகளானது நிச்சயமாக ஏற்படும் இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுக்கிர பகவான் ஆறாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் வருவார் வேலையில் இருப்பவர்களுக்கு தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்கள் அவர் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் சுக்கர பகவான் மறைவு பெறாமல் இருந்தால் வேலையில் நல்ல உயர்வான நிலைகள் ஏற்படும் அதே சமயத்தில் அவர்கள் நிறைய மருத்துவ உதவிகளையும் செய்து வந்தால் கண்டிப்பாக வேலையில் உயர்வு உண்டு அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக சுக்கிர பகவான் மறைவு பெறாமல் இருக்க வேண்டும் மறைந்து விட்டால் வேலையில் பெரிய யோகம் இருக்காது அதனால் பாதிப்புகளை சந்திக்க வேண்டும் ஆனால் தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்து சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் சுக்கிரனை பொறுத்தவரையில் அவர் மூன்று எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால்தான் ராஜயோகம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் மாறாக சுக்கர பகவான் மறைவு பெறாமல் இருந்தால் அவருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது வழக்கு சார்ந்த வைத்தியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக அந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பார்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மகர லக்னம் மகர ராசி மகர லக்னம் மற்றும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுக்கரனுடைய வீடு ஐந்தாம் வீடும் பத்தாம் வீடும் அப்பொழுது அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மட்டும் மறைவு பெறாமல் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவு பெறாமல் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜயோகத்தை அந்த அவர்கள் அடைவார்கள் அதிலும் அவர்கள் குழந்தைகள் வகையிலும் தொழில் வகையிலும் மிகப்பெரிய உயர்நிலைக்கு செல்வார்கள் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும் கா மாறாக சுக்கரன் மூன்று எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் அந்த தொழிலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தைகள் வகையிலும் தொழில் வகையிலும் மிகப்பெரிய நஷ்டங்களும் கஷ்டங்களும் உருவாகும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக கும்ப லக்னம் கும்பராசி கும்பலக்னம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுக்கிர பகவான் நான்காம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார் பொதுவாக கும்பலக்னம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அப்பாவுடன் இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது சார்ந்த தொழில்களை செய்கின்ற பொழுது சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்க வேண்டும் மறைந்திருந்து இதை செய்தால் அது அப்பாவுடன் இருந்து நீங்கள் அந்த தொழிலை செய்தால் அல்லது வேலையை செய்தால் அந்த பு பகவான் மறைந்திருந்தால் நன்மைகள் உண்டு மாறாக சுக்கிர பகவான் வலிமை பெற்றிருக்கும் பொழுது அதை செய்தீர்கள் என்றால் அந்த துணிமணிகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் அல்லது சுக்கிரன் சார்ந்த எந்த விஷயங்களாகட்டும் அது சார்ந்த தொழில்களை செய்யும்பொழுது நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படும் தந்தை காலத்திற்கு பிறகு வேண்டுமென்றால் சுக்கிர பகவான் பலமாக இருக்கின்ற பட்சத்தில் நன்மைகளானது நடக்கும் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மீன லக்னம் மீனராசி பொதுவாக மீன லக்னம் மீனராசிக்கு மூன்றாம் வீடும் எட்டாம் வீடும் சுக்கிர பகவானுடைய வீடாக வரும் அப்பொழுது மூன்றாம் இடம் எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் என்பது மிக கடினமான தோஷமாக மாறும் அந்த சுக்கிரன் சம்பந்தமான தொழில்களை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு மிக கடுமையான பிரச்சனை ஏற்படும் எப்பொழுது ஏற்படும் என்றால் சுக்கிர பகவான் மூன்றாறு எட்டு எட்டு பன்னிரெண்டில் மறைவு பெறாமல் இருந்தால் கண்டிப்பாக தோஷம் உண்டு மறைவு பெற்றால் நல்ல யோகம் முயற்சிக்கு வெற்றி என்பது கிடைக்கும் ஆனால் வலிமை வெற்றி இருந்தால் அவமானங்கள் அசிங்கங்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் அதிகமாக சந்திக்க நேரிடும் ஆக இதையும் மீனராசிக்காரர்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஆக இந்த சுக்கர பகவானுடைய அம்சங்களான துணி கடை வைப்பது புது வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பது புது பிளாட் சார்ந்த வாங்கி விஷயங்கள் வாங்கி விற்பது போல் சுக்கரனுக்கு உண்டான ஸ்வீட் சார்ந்த ஒரு ஸ்வீட் கடை சார்ந்த விஷயங்கள் வைப்பது மேலும் இன்னும் எண்ணற்ற காரகத்துவங்கள் இருக்கின்றது இதையெல்லாம் செய்கின்ற பொழுது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமுடன் இருக்க வேண்டும் சுக்கிரன் பலமுடன் இருந்து இதை செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஆக ஒவ்வொருவரும் இந்த சுக்கிர பகவானுடைய ஒரு அம்சத்தை பெற்று அனைவரும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்